ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் வச்சு யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் 3 கிலோ தக்காளி வாங்கியிருக்கேன். இந்த சீசனில் தக்காளி ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம போட்டு வச்சுக்கிட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த தக்காளிக்கு மேலே தக்காளியோட காம்பு வரும் இல்லையா, அந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு கத்தியை வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் தக்காளி அழுக ஆரம்பிக்கும். சப்போஸ் ஏதாவது தக்காளி அழுகியிருந்தால் நம்ம தொக்கு போடும்போது அந்த ஸ்மெல் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி அந்த எண்ட் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 3 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 1 கிலோ தக்காளிக்கு நல்ல ஒரு பெரிய ரவுண்டு புளி கணக்கில், 3 கிலோ தக்காளிக்கு நான் 3 ரவுண்டு புளி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த புளியை தனித்தனியாக உதிர்த்துட்டு புளியில் கொட்டைகளோ இல்லை நார் எதாவது இருந்தால் சுத்தம் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் நான் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுருக்கேன். தக்காளி 3 கிலோன்றதுனால நான் வச்சுருக்க தவா பத்தாது செய்கிறதுக்கு, தாராளமாக கிண்ட முடியாது. அதனால தான் இந்த பிரியாணி தவாவை நான் எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் வச்சுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 கிலோ தக்காளியை அந்த பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் உதிர்த்து வச்சுருக்க இந்த 3 ரவுண்டு புளியை தக்காளி மேலே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். புளியும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இடையில 2 நிமிஷத்துக்கு 1 முறை நீங்கள் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் இந்த தக்காளியும் புளியும் நல்லா வேகிறதுக்கு. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா தக்காளியும் புளியும் நல்லா மேஷ் ஆகிருக்கு. இந்த பதத்தில் வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த தக்காளியையும் புளியையும் வெளியே எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிளகாய்த்தூள்லாம் யூஸ் பண்ணலாம். 1 கிலோ தக்காளிக்கு 100 கிராம் மிளகாய்த்தூள் கணக்கு வச்சுக்கலாம். அடுத்தது நான் இந்த சின்ன பவுலில் 2 ஸ்பூன் கடுகும் 2 ஸ்பூன் வெந்தயத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாணலில் போட்டு கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த வெந்தயத்தையும் கடுகையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. கடுகும் வெந்தயமும் ஊறுகாய்க்கு ரொம்பவே முக்கியம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்டையும் கொடுக்கும். இந்த பதத்தில் வரும்போது நீங்கள் எடுத்து வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது தக்காளியும் புளியும் நல்லா ஆறிடுச்சு. நான் 300 கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதாவது 1 கிலோ தக்காளிக்கு 100 கிராம் கணக்கில் 2.5 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன். தேவைக்கு ஏற்ப சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட்டு அதிகமாக ஃபஸ்ட்டு போட்டுறாதீங்க, தேவைக்கு ஏற்ப போட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா 1.5 கைப்பிடி அளவுக்கு பூண்டை உரித்து இந்த தக்காளி புளியோட சேர்த்து எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஊறுகாய் ஓரளவுக்கு திக்கானதை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயம் கடுகு பொடியை இந்த தக்காளி ஊறுகாயில் போட்டுக்கிறோம். அகெயின் மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஓவரால் எல்லாமே நம்ம வந்து போட வேண்டியதெல்லாம் ஊறுகாயில் போட்டுட்டோம். இப்போது இந்த தக்காளி புளி உழுதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்து தக்காளி ஊறுகாவை ஃபைனலாக நம்ம ஆயிலில் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணணும். அதனால் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 300 ml நல்ல எண்ணெயை அதில் நான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் காயட்டோன்னு வெயிட் பண்ணுறேன். எப்பயுமே நம்ம ஊறுக்காய் செய்யும்போது நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. உடம்புக்கும் நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சா அப்படின்னு நீங்கள் மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் தெரியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் 2 ஸ்பூன் கடுகு போடுங்க.
கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயமும் பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி விழுத எண்ணெயில் போடுங்க. இப்போ தக்காளியோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 10 ரூபானே விற்கிறாங்க. இந்த மாதிரி டயத்தில் நம்ம நிறைய தக்காளி வாங்கி இந்த ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஏன் ரைஸில் கூட போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஆயிலில் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். 3 கிலோ தக்காளின்றதுனால 300 ml ஆயில் இதில் நம்ம ஊற்றிருக்கோம். ஆயில் வந்து சைடில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. கொஞ்ச நேரம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா ஆயில் மொத்தமும் அந்த ஊறுகாயில் மிக்ஸ் ஆகி ஆயிலே இல்லாத மாதிரி தெரியும். அதன் பிறகு மறுபடியும் கொஞ்ச நேரம் டீப் ஃப்ரை ஆக ஆக நம்ம ஊற்றின அந்த ஆயில் திரும்ப மேலே மிதக்கிறத ஃபைனலாக பார்க்க முடியும். இந்த ஊறுகாய் காரம் புளிப்பு எல்லாமே ஈக்குவலான ஒரு அளவில் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக அந்த ஆயில் லைட்டாக மேலே வரும், அந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஊறுகாயை நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். கெட்டு போகாத இருக்கணும்னா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பயனுள்ள பதிவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.